ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் காலையிலே மாடித்தோட்டம் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கெல்லாம் நம்ம மாடித்தோட்டம் காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்னென்ன பூ புதுசாக பூத்திருக்கு, என்ன செடி வந்திருக்கு, ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா, ஆனால் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு சங்கு பூ பறிச்சிட்டா. இது நம்மளோட டேபிள் லெமன். காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. காய் இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடியில் சூப்பராக காய் பிடிச்சிருக்குங்க. இப்போ பாருங்களேன், கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. இங்கே அருமையாக காய் பிடிச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காய் நல்லா பெருசாகிடுச்சு. கை எடுக்கணே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா எவ்வளோ பெருசாகிடுச்சு காய். வரி கத்திரிக்காய். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு. இங்கே அந்த பக்கத்தில் நிறைய காய் வச்சுருக்கு. பூவும் வந்து நிறைய பூ எடுக்குதுங்க. நல்லாயிருக்கு. இன்னொன்று நம்ம தக்காளி செடி. தக்காளி செடி பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்கு. ரெண்டு தக்காளி வச்சுருக்கு. அடுத்தடுத்து நிறைய அரும்பு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் அரும்பு பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்துட்டுருக்குங்க தக்காளி செடி. அதுக்கப்புறம் நம்மளோட செவ்வந்தி. செவ்வந்தியும் வந்து நல்லா அழகாக சூப்பராக பொழைச்சிக்கிச்சு. நான் வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா அழகாக பொழைச்சிக்கிச்சு. சூப்பராக இருக்குது. இப்போது கூட வந்து பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். இது கூட அதுக்கு பக்கத்தில் கருந்துளசி. கருந்துளசியும் நல்லா அருமையாக வந்திருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க. இங்கே வந்து செவ்வந்தியே வேறு கலரில் இருக்கு. அப்புறம் இது நம்மளோட பன்னீர் ரோஸ். டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ். இது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை கரிசாலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, கரிசலாங்கண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வண்டு மாதிரி இல்லாமல் புழு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தொங்கி ஆடிட்டு இருக்கு பாருங்கள். பட் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 3G கரிசல் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி ஈவினிங் தெரிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, இது எப்படி போக்குறது விரட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய குட்டி குட்டி புழுக்கள் வந்து அந்த இலைகளோட அந்த ஈரத்தை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வெறும் சக்கையாக இருக்குது. நான் இப்போ இதில் ஒரு 5-6 கிளைகள் வந்து கிள்ளி போட்டுட்டேன், அட்லீஸ்ட் அதில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே எடுக்க கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்து நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி வந்து எல்லா இடத்துலையும் முளைக்குதுங்க. இது நான் விதையே போடலை, அதே தன்னால் எல்லா தொட்டிலையும் முளைக்குது. இந்த தேனீக்கள்லாம் வருது இல்லையா, அது மூலிமா எல்லா இடத்துலையும் விதை ஸ்ப்ரெட் ஆகி அதே தன்னால் வளருது. இங்கே பாருங்களேன், இதுலேயும் ஒரு மணத்தக்காளி நல்லா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளோட பட்டன் ரோஸ் நிறைய அரும்புகள் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்குது. நிறைய அரும்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட துளுக்கு சாமந்தி. துளுக்கு சாமந்தி நான் எல்லா பூவுமே பறிச்சிட்டேங்க. ஒரு 8 பூ நான் பறிச்சிட்டேன் இந்த வாரத்தில். இது ஒன்று மட்டும் விட்டு வச்சுருக்கேன். திரும்ப வந்து நிறைய அரும்புகள் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும் சூப்பராக. அதுக்கு பக்கத்தில் நம்மளோட நாட்டு செம்பருத்தி. ஒரு அடுக்கு நாட்டு செம்பருத்தி. இதில் பார்த்தீங்கன்னா வந்த பக்க கிளைகள் எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், இதில் எங்கள் சைடில் வந்ததில் இந்த மாதிரி நிறையா அரும்பு பிடிச்சிருக்கு. மேலேயும் வந்து அரும்பு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நிறையா அரும்புகள் பிடிச்சிருக்கு. நுனிலையும் நிறைய அரும்புகள் பிடிச்சிருக்கு. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. கீழே வந்து நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு. இதை ப்ரூனிங் பண்ணி விடணும். அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுலேயும் நிறைய அரும்பு பிடிச்சிருக்கு நுனியில்.
இது வந்து நம்மளோட சங்குப்பூச்செடி. சங்குப்பூச்செடி நல்லா அழகாக வந்து நிறைய பக்கக்கிளைகள் வந்து சூப்பராக பெருசாக இருக்குது செடி. இதில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. பூ வந்து ஏற்கனவே பறிச்சிட்டாங்க இவங்க, நான் சொன்னதுனால கொண்டு வந்து இதிலே சொருவி வச்சுருக்காங்க. திரும்ப வெள்ளை கலர் சங்குப்பூ. இதில் அழகாக அந்த முருங்கை செடியிலே வந்து இந்த சங்குப்பூ வந்து அழகாக படர்ந்து வந்துட்டுருக்குங்க. வரையறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரம் வந்து சூப்பராக துளிர் எடுத்துருக்கு. நுனிலெல்லாம் ஒரு ரெண்டு காய் பிடிச்சிருக்கு. இந்த மழையெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு காய் வந்து பிடிச்சிருக்கு. பூவை மீதி பூவெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த அரளிப்பூ வந்து நேற்று தான் நாங்கள் சாமிக்கு பறித்து ஃபுல்லாக போட்டாச்சு. திரும்ப அடுத்த பூ மலர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின புதினா. கடையில் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதில் நட்டு வச்சேன். நல்லா அழகாக துளிர் வந்திருக்கு. இந்த புதினாவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். புதினா வந்து நான் கடையில் வாங்க மாட்டேங்க. நம்ம வாங்கின புதினாவை வந்து அந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அது வேரோடு இருக்கிற காம்புகளை கொண்டு வந்து நட்டு வச்சேன்னா அழகாக சூப்பராக துளுத்து வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த புதினாவெல்லாம் ரெடியாயிருக்கு. இது கீரை. கீரை வந்து நல்லாவே பெருசாகிடுச்சிங்க. இன்றைக்கி கட் பண்ணிட்டு போகிறேன். கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மணத்தக்காளி எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் போட்டு அப்படியே கலப்பு கீரையாக கொஞ்சம் கடைஞ்சிடலான் இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லெமனு, கம்பு. கம்பு வந்து ஒரு பெருசாக ஒரு கம்பு வச்சது இல்லைங்களா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு ஓப்பனாக இருக்குது பாருங்கள். சூப்பராக எல்லாத்துலேயும் அரும்பரும்பாக கம்பு பிடிச்சிருக்கு. ஒரே செடியில் இப்போ இன்னொரு பக்கக்கிளை கம்பு வந்து அதுலேயும் பாருங்கள் கம்பு வச்சுருக்கு. இப்போ இது வந்து நம்மளோட பட்ரோஸ் செடி. பட்ரோஸ்லேயே வந்து இந்த பிங்க் மட்டும் இல்லாமல் இன்னொரு கலர், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆரஞ்சு கலரு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் மிதிப்பாகள் வச்சுருக்கேன். இது வந்து பழுக்க விட்டுட்டேன், ஏன்னா நமக்கு வந்து விதை வேணும் அப்படின்றதுனால இது நல்லா பழுக்கட்டும்னு விட்டுட்டேன். இது வந்து பறிச்சிக்கலாம் நம்ம. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பு தான். இங்கெல்லாம் ஃபுல்லாக மணத்தக்காளி. அப்புறம் வந்துட்டு பாலக்கீரையோட விதைக்காக நான் விட்டுருக்கேன். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணத்தக்காளி இருக்குது. இதில் வந்து சங்குப்பூ செடியும் இருக்குது. இதில் பாருங்கள் சங்குப்பூ பூத்திருக்கு. இது படி இது பறி மீனும் இந்த இருக்கு பாரு, இது பறிச்சுக்கோ. இங்கே ஒன்று இருக்கு பாரு, இந்த பறி. இந்த சங்குப்பூ வந்து சாமிக்கு போடலாம், நம்ம வந்து டீ போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது டீ போட்டு சாப்பிட்டேன்னா. இங்கே பாருங்களேன் அழகாக இந்த சங்குப்பூக்குள்ளர ஒரு தேனி உட்காந்துருக்குங்க. தேன் குடிக்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல. வெளியில் வராங்க. தேனு குடிச்சிட்டு வராங்களா இல்லை எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடுறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி காட்சிகள்லாம் காலையில் வந்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு கிடைக்குங்க. காலையிலையும் சாயங்காலமும் வந்து இந்த வெயிலெல்லாம் போனதுக்கப்புறம் வந்தோன்னா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம சூப்பராக பார்க்கலாம். கை காமிடா பாருங்க, இதெல்லாம் மீன் உனக்கு பறிச்சிட்டா. அவளுக்கு கை கெட்டின அரளிப்பூ மட்டும் பறிச்சிருக்கா, பட்ரோஸ் பறிச்சிருக்கா, சங்குப்பூ பறிச்சிருக்கா, அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட். எல்லாமே நல்லா செழிப்பாக வந்திருக்கு. எனக்கு அந்த கரிசலாங்கண்ணி செடிக்கு மட்டும் அந்த புழு தாக்குதல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து இன்றைக்கி 3G கரிசல் தெளித்து ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முந்தானைத்து தான் வந்து பஞ்சகவ்யம் தெளித்தேன், பட் அதுக்கு கேட்குற மாதிரி தெரியல. ஸோ
உங்களுக்கு யாருக்காவது பெஸ்ட் ரெமெடி இருந்தது தெரியும் அப்படின்னாக்கா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.